ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைன் ஷிக்கிஸ் எம்ப்ராய்டரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு ஹெவியான நெக் பேட்டர்ன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக வந்து பேசிக் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பேட்டர்னுக்கு அப்படியே வந்து ஃபுல்லாக பீட் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக வந்து அவுட்லைன் வந்து பீட்ஸ் வச்சுருக்கேன். இந்த சென்டர் பாயிண்ட் வர இடத்துல மட்டும் ஒரு ஒரு குந்தன் வச்சு அதை சுற்றி வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ட்ரேஸ் இருக்குது. இந்த ட்ரேஸில் எக்ஸாக்டாக அதோட எட்ஜஸில் இந்த மாதிரி பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கரெக்டாக அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவுமே வந்து கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது சேம் அதே ப்ரொசீஜரில் இந்த சைடும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபர்தர் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது இந்த சைடு வந்து பீட் ஒர்க் முடித்ததும் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். ரெண்டு கலரில் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதாவது ஆரஞ்சு லைட் ரோஸ் கலர், ரெண்டு கலரில் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். டபுள் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த தாமரப்பூ வந்து சின்ன சைஸு, ஸோ ஃபுல்லாகவுமே வந்து லோர் ஸ்டிச்சில் ஃபில் பண்ணியாச்சு. இதுவும் அதே மாதிரி தான் ஃபுல்லாகவுமே வந்து லோர் ஸ்டிச்சில் ஃபில் பண்ணியாச்சு. ஆனால் இது வந்து டபுள் சைடு வந்து ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். நடுவில் வந்து கேப் விட்டுருக்கேன். இந்த கேப்பில் மாதிரி ஸ்டோன் செயின் வந்து வைக்க போகிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த காம்பு மாதிரி வருது இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து நடுவில் ஸ்டோன் செயின் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இங்கே வந்து பெரிய சைஸில் வந்து தாமரப்பூ வருது. இந்த தாமரப்பூக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து சாட்டன் ஸ்டிச் கொடுத்து நடுவில் வந்து கேப் வர மாதிரி விட்டுருக்கேன். ஸோ அந்த நடுவில் இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வச்சு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன லோட்டஸ்க்கு வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி எடுப்போம். எடுத்து கார்னர்லேருந்து எடுத்து பேக் எடுத்து நாட் பண்ணுறேன். லீஃப் ஸ்டிச் ஃபில்லிங் மெத்தடில் சென்டரில் போட்டுடலாம். ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து எட்ஜஸ் வேணும், அதனால் சென்டரில் லீஃப் ஸ்டிச் போடுறேன். இந்த சைட்லேருந்து எடுத்து நாட்டு, இந்த சைட்லேருந்து அதே மாதிரி எடுத்து நாட்டு. இந்த செயின் இப்படி கொடுத்து பேக் எடுத்து நாட் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து இப்படி பண்ணி இந்த மாதிரி சாய்ச்சிங்கன்னா பேக் வந்துடும், நாட் பண்ண வேண்டியது தான். நாட் செயின் போட்டோன்னா நின்றுடும். சேம் மெத்தடில் லைட்டாக வந்து இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு வந்து நாட் கொடுக்குறேன். ரொம்ப தள்ளல, லைட்டாக தள்ளி நாட் கொடுக்குறேன். உங்களுக்கு சென்டரில் நல்லா முடிச்சு முடிச்சா தெரியும். ஓரளவு சின்ன சைஸில் இருக்கிற தாமரப்பூ, சின்ன சைஸில் இருக்கிற பெட்டலுக்கு இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம்.
ஸ்டெப்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த பக்கத்தில் இருக்கிற பெட்டலுக்கு நார்மலான ஸ்டார்டிங் ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். எடுத்து சின்ன ஃபில்லிங்னா இந்த மாதிரி கொடுத்து இப்போ கம்ப்ளீட் பண்ணுறோம். அதே கொஞ்சம் பெரிய ஃபில்லிங்னா சென்டருக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போது இன்னும் பெரிய ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது நல்லா பெருசாக இருக்கிற லோட்டஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கும் வந்து டபுள் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து கொடுப்போம். எவ்வளோ தூரம் வந்து சேட்டன் வந்து தள்ளி வரலாமோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் நடுவில் கொண்டு வந்து செயின் போட்டுக்கிறேன். இது வந்து பேசிக் செயினாக இருக்கலாம். அந்த மாதிரி வந்து ஐடியா பண்ணி இப்போது சேட்டன் வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் வரலாம். ஏன்னா சின்னதாக கேப் வேணும், இந்த பக்கமும் அதே மாதிரி சேட்டன் வேணும். அதை பேஸ் பண்ணி பேசிக்காக போடுற ஃபஸ்ட்டு போடுற செயினை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சென்டரில் கொண்டு வந்துட்டோம். எப்பயுமே நம்ம பண்ணுற ஃபில்லிங் ஸ்டிச் போடுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணதும் செகண்ட் சைடு வந்து எடுத்துருக்கேன். செகண்ட் சைடு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து செயின் போட்டிருக்கேன். செயின் போட்டதும் அந்த சென்டர்லேயே அதே மாதிரி எடுக்கிறேன். ஏன்னா இந்த சைடும் வந்து கொஞ்சம் சென்டரில் வந்து சட்டன் கொடுத்துட்டு கொண்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதனால் இவ்வளோ தூரம் வந்து செயின் கொடுத்துட்டு இப்போ சென்டரில் எடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து இந்த செயினை பேஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து சாட்டன் ஸ்டிச் கொடுத்துட்டே வர வேண்டியது தான். ஸோ சென்டரில் ஃபுல்லாக வந்து போட்டிருக்கோம். சைடு பெட்டலுக்கு வந்து ஒரு சைடு தான் வந்து ஃபுல்லாக வரும், இன்னொரு சைடு வந்து இந்த பாதி வர்ற வரைக்கும் தான் வந்து கொண்டு வர போகிறோம். இந்த மெயின் பெட்டலில் உங்களுக்கு ரெண்டு சைடும் வந்து சேம் இதே மாதிரி வந்து ஒரே மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் கொடுத்துட்றோம். நான் சைடில் வர்றதுக்கு கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும்.
ஸோ இப்போது சைடில் வந்து பெட்டல் போட்டிருப்பேன், ஃபுல்லாக வந்து செயின் பேஸ் அதே மாதிரி கொடுத்துட்டே வரேன். இந்த சைடு வர்றப்போ இந்த ஹாஃப் ஆஃப் தான் ஃபில் பண்ணிட்டு வந்துருக்கேன். இந்த இதுவும் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு சாட்டின் ஃபில்லிங் வந்து போகலாமோ அதை பேஸ் பண்ணி இந்த பேசிக்காக கொடுக்குற செயின் வந்து கொடுத்துக்குறேன். இப்போ இதில் ஃபில்லிங் பண்ண அதே மெத்தடில் சைடு வந்து ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணதும் இந்த சின்னதாக வந்து செயின் போட்டுகிட்டே வரேன். ஏன்னா இங்கே ஃபில்லிங் வராது, ஸோ நீட்டாக இருக்கணும் செயின். அதனால் கொஞ்சம் சின்னதாக செயின் போட்டுகிட்டே வந்து டாப்புக்கு வந்து திருப்பியும் இவ்வளோ தூரம் வந்து செட்டில் ஃபில்லிங் கொடுப்போம். ஸோ இப்போ அதர் ஹாஃப் போடுறேன். அதர் ஹாஃபும் வந்து அதே மெத்தட் தான், ஆனால் இவ்வளோ தூரம் மட்டும் போடுறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதும் ஸ்டோன் செயின் வந்து கொடுக்குறேன். ஸ்டோன் செயின் வந்து கரெக்டாக இந்த மாதிரி அளவு கரெக்டாக பார்த்து பார்த்து ஃபுல்லாக வந்து இந்த ஸ்பாட்கெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சென்ட்ரலில் இந்த கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கும் வந்து எவ்வளோ வேணுமோ அதை கரெக்டாக பார்த்து பார்த்து கட் பண்ணி நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஸ்டோன் செயின் பார்த்து கட் பண்ணிக்கலாம்.
நெக்லைனில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து டபுள் த்ரெட்டில் செயின் கொடுத்துட்டு அது மேலே வந்து சும்மா சிங்கிள் சாட்டன் மாதிரி, அதாவது ஸ்டெம் ஸ்டிச் ஃபில்லிங் ஸ்டைலில் ஆரஞ்ச் கலரில் ஃபஸ்ட்டு போடுறேன். ஃபுல்லாக வந்து நெக்லைனை சுற்றி செயின் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இப்போது இந்த நெக்லைன் வந்து முடித்ததும் இந்த பக்கத்தில் ஒட்டி பீட்ஸ் வந்து வச்சுட்டே வர போகிறோம். கரெக்டாக வந்து அந்த எட்ஜஸை ஒட்டி பீட்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போது நெக்லைனில் பீட் வச்சு முடித்ததும் பக்கத்துலேயே வந்து ஸ்டோன் செயின் வச்சுட்டு இன்னொரு தடவை அதுக்கு பக்கத்தில் இன்னொரு டைம் வந்து அதே மாதிரி பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்லைன் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. ஃபுல்லாக லோட்டஸோட ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.